வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் சத்திய ஞான சபையை நிறுவி அணையாத அடுப்பை மூட்டி இன்று வரை அமுதளித்துக் கொண்டிருக்கும் வடலூரை தன்னகத்தே கொண்டிருக்கும் தொகுதி குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி நெசவு தொழில் ரொம்ப பிரபலம். பாலாஜா ஏரி, பெருமாள் ஏரி இந்த ரெண்டு ஏரிகளை நம்பி 24,000 ஏக்கர் விளைநிலங்கள் இருக்கு. இந்த தொகுதியை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, பார்க்கலாம். கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த தொகுதியில் குறிஞ்சிப்பாடி, வடலூர் என இரண்டு பேரூராட்சிகளும் 59 ஊராட்சிகளும் உள்ளன. 1962 ஆண்டில் உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில் 9 முறை திமுக வேட்பாளரும் 4 முறை அதிமுக வேட்பாளரும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வாகி இருக்கின்றனர். தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம். மொத்த வாக்காளர் எண்ணிக்கை 235,885. இந்த தொகுதியின் முதன்மை தொழில்கள் வேளாண்மை, நெசவு மற்றும் மீன்பிடிப்பு. வேளாண்மைக்கு இவர்கள் நம்பியிருப்பது பெருமாள் ஏரியையும் பாலாஜா ஏரியையும் தான். செம்மண் நிறைந்த கேப்பர் மலையில் வாழையும் முந்திரியும் பன்னீர் கரும்பும் அதிக அளவில் பயிராகின்றன. இந்த பகுதியோட கள செய்தியாளர் ஸ்ரீதர் தான். இங்க வந்து ரொம்ப நாளா நீண்ட நாள்களாக இவங்களுக்கு இருக்கிற கோரிக்கைகள் என்னென்ன திட்டங்கள்லாம் என்னென்னலாம் கிடக்குல? கோரிக்கைன்றதோட பாதுகாப்பு தான் இங்க வந்து அதிகமாக கேட்கப்படுது. காரணம் என்னவென்றால் இங்கே சிப்காட் தொழிற்சாலை வந்து அதிகமாக இருக்குது. வேலைவாய்ப்பு இங்கே இருந்தாலும் வசிக்க முடியாத பகுதியாக இது மாறிவிட்டது. இதுக்கு காரணம் இங்கே இருக்கிற சிப்காட் தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்பட கழிவுகள் வந்தும் காற்று மாசினால் மட்டும் 2,000 மடங்கு பாதிக்கப்பட்ட பகுதியாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் காற்றும் நீரும் மாசுபட்ட பகுதியினால் விவசாயிகளும் பாதிக்கப்படுகிறது, மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இப்படி பல பாதிப்பு இருப்பதால் இந்த தொகுதிக்கு எதிர்பார்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது. வேலைவாய்ப்பு பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதி நிச்சயமாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கோட்டியா கட்டும் பகுதி இருக்குது, அதாவது சிறிய ரக கப்பல் கட்டும் தளம் இருக்கிறது, சிப்காட் இருக்கிறது, கைத்தறி இருக்குது. இப்படி இவ்வளவு இருந்தாலும் வேலைவாய்ப்பு என்பது குறைவாக தான் இருக்கிறது. காரணம் வெளிமாநிலத்தவருக்கு இங்கே வந்து சிப்காட்டில் வேலை கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கைத்தறிக்கு வந்து போதிய அளவு வரவேற்பு இருந்தாலும் அதற்கான உதவிகள் கிடைக்காதனால அந்த தொழிலிருந்து கிட்டத்தட்ட 10,000 குடும்பத்தில் இருந்த தொழில் இப்போ 100 பேர், 150 பேர் தான் அதை செஞ்சிட்ருக்காங்க. பல விவசாய நிலங்களை வச்சிருந்த விவசாயிகள் கூலி தொழிலாக மாறிவிட்டாங்க. அந்தளவு தான் இந்த தொழில் தொகுதி இருக்குது. ஸ்ரீதர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இதை பற்றிலாம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, அரசியல்வாதிகள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்ககிட்டே பேசலாம். கடல் வழியாக சரக்குகளை கொண்டு போகிற கோட்டியா, மீன்பிடி படகுகள் இதெல்லாம் அதிக அளவில் செய்கிற பகுதி. எங்களுக்கு இந்த ஆர்பர் கட்டுறதுனால ஏகப்பட்ட எந்த வலையும் வாழ்வாதாரம் இல்லை. எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு எந்த மீன்பிடி தொழிலும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இலவச திட்டம் நல்லது இல்லை சார். அது என்ன, நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட போகிறோம், அதை வந்து இலவச திட்டம்னு சொல்லி அது போய் பேசி அதெல்லாம் ஒரு தவறானது சார். இலவசன்றது எதுக்கு? எங்களுக்கு கை இல்லையா கால் இல்லையா? எங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்தை கொடுத்தா நாங்கள் சம்பாதிச்சு சாப்பிட்டுக்கோம். கடலுக்கு போக முடியாத இருக்கிறோம், ஒரு 10 கிலோ அரிசி இருந்தால் சாப்பிடுங்க, இல்லை ஒரு 2 லிட்டர் எண்ணெயை கொடுத்து சாப்பிடுங்க போங்க, அந்த மாதிரி சொல்லலாம். உன் காரியம் ஆகிறதுக்கு மட்டும்தானே எங்களை வந்து கூப்பிடுறீங்க, காசி கொடுத்து அந்த நேரத்துக்கு மட்டும்தானே கவர் பண்ணுறீங்க. இந்த பகுதியில் சுத்தமான காற்று இல்லை, சுகாதாரமான தண்ணியும் கிடையாது. அப்படி எதுக்கு இந்த பகுதியில் தொழிற்சாலை? தொழிற்சாலை இருக்க வேண்டியதான் இல்லைன்னு சொல்லவில்லை, இருந்தாலும் மாசு இல்லாத தொழிற்சாலை இந்த பகுதியில் வேணும், நோய் நொடி இல்லாமல் தொழிற்சாலைகள் வேணும். ஆனால் இவ்வளவு இருந்தும் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் புதிய புதிய தொழிற்சாலைகளுக்கு இந்த பகுதியில் வந்து அனுமதி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனைகள் இப்போ குறிஞ்சிப்பாடியா இங்கே என்னென்ன தொழில் ஆதாரம் இருக்குது? விவசாயம், கைத்தறி, இது சார்ந்த தொழில் தான் இருக்குது. இதை தெரிஞ்சவங்க இருந்தால் தான் அவங்க வந்து மேலே போய் கேட்டாலும் இந்த மக்களுடைய குறைகள் இப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும், நாங்கள் சொல்கிறதையும் அவங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஏக்கருக்கு 30,000 செலவாகுது, செலவுக்கும் வரவுக்கும் சரியாக இருக்குது. அதனால் வந்து விலையை கூட்டித்தரணும். எங்களுக்கு பெருமாள் ஏரி வந்து தூர்வாரி படகு போக்குவரத்து பண்ணும் அப்படின்னாங்க. எல்லா அரசியல் கட்சியும் அந்த அறிவிப்பு கொடுத்தாங்க, யாருமே பண்ணலை. ரெண்டாவது வந்து ஜவுளி பூங்கா அமைப்போம் அப்படின்னு சொல்லி 15 வருஷம் சொல்லிட்டு வராங்க. ஈச்சங்காடு கிராமம் நாங்கள். எங்கள் ஊரில் வந்து இந்த மாசு கடிஞ்சிருக்கு, இதனால் குடித்தண்ணி பாதிக்கப்பட்டிருக்கு. தொழிற்சாலை இங்கே வந்ததுனால
நாலு பேர் வாழ்வதற்கு 4000 பேர் இல்லை, 40 பேர் வாழ்றதுக்காக 400,000 பேர் வந்து உயிர் இழக்கிறாங்க. தொழிற்சாலை வர்றது வந்து நாங்கள் தப்புன்னு சொல்லலை, தொழிற்சாலை வரணும், ஆனால் கெமிக்கல் இல்லாத தொழிற்சாலையாக இருக்கணும். வாழத்துக்கு வயசு என்ன பண்ணு சார், இப்போ அந்த சாக்கடை இருக்கிற குடித்தண்ணி இருக்குங்க சார். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிறதே இருக்கிற 1500 தறிக்கு மேலே தான் சார் இந்த கோவில் இருந்தது. இன்றைக்கி பார்த்தாக்கா ஒரு 100-150 தறி தான் இயங்குது. ஆட்சியாளர்களும் சங்கத்தை ஊக்குவிச்சா தாங்க சார் நாங்கள் பிழைக்க முடியும். சங்கத்துக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இதில் வந்துட்டுது, எந்த கவர்மெண்ட்டும் இதை வந்து சரி வர ஊக்கம் கொடுக்கல. லுங்கிக்கு பேர் போனதுன்னா குறிப்பாடி தான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு லுங்கி ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுருக்கு. பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிற தொழில் தான் இது. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 500-600 பேர் பெண்கள் வெளியில் போகிறாங்க அந்த உள்ளொலி வேலைக்கு. அது ரொம்ப கஷ்டத்துப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாம் வந்து ஜனநாயகம் மறக்கக்கூடிய ஓட்டு நம்ம நல்லவங்களுக்கு ஓட்டு போடுறோமா, அவங்கள நாளைக்கே இது சரியில்லை நீ செய்கிறேன்னு சொன்னியா செஞ்சியா இன்னும் போய் நேரடியாக போய் கேட்கலாம். அதுக்கு நமக்கு தகுதி இருக்கு. நம்ம காசு வாங்கின ஓட்டு போட்டே அவங்கள போய் நீங்கள் செய்யலையான்னு கேட்கறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. செய்கிற போடுங்க ஓட்டு போடுங்க செய்கிற எல்லாம் பார்க்குறேன்னு தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்பி தான் எல்லாமே போடுறாங்க செய்கிறாங்க. அதுக்கப்புறம் திரும்பியே பார்க்கறதில்ல. அரசியலில் வரலான்னு ஆசைப்பட்றாரு. படத்தில் நடிக்கும்போது வந்து ரசிகராக இருப்பாங்க. எத்தனை பேர் ரசிகர் இருக்காங்க? அதையே வந்து அவர் அரசியலில் வந்தால் அவ்வளோ ரொம்ப சுகமாக இருக்காரு. இல்லாத பட்டவங்களுக்கு கொடுத்தா ஓட்டு போட தான் செய்வாங்க. இப்போ எனக்கே கொடுத்தாலும் நான் ஓட்டு போட தான் செய்வேன். ஏன்னா அது வந்து நம்மளை நம்ம கஷ்டப்படுறோமே அந்த 2000 யாருக்கு கொடுத்தா வாங்கணும் தான் போடுவாங்க. நிறையா இப்போ வந்து வாழ்வாதாரத்தையும் விட்டு நாங்கள் வந்து 8-9 மாதமாக இருந்தோம். ஆனால் அவங்க வாழ்வாதாரம்லாம் நல்லா தான் இருக்குது. அவங்கள்ட்ட இருக்கிறத கொடுத்து ஏதாச்சும் எங்கள்கிட்ட ஓட்டை வாங்குறதுக்கு ஏதாச்சும் மாய வித்தைகள் ஏதாச்சும் இலவசம் என்னான்னு சொல்லி யார் யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க அதை மாதிரி தான் எலெக்ஷன் அவங்க சந்திக்கிறதுக்கு வருவாங்க. கேப்பர்மலை குன்றுகளிலிருந்து சமூக விரோதிகள் செம்மண்ணை அதிக அளவில் திருடிச் செல்வதால் மலை வளம் வேகமாக வற்றி கொண்டிருக்கிறது. இத்திருட்டை தடுக்க மலை கிராம மக்கள் பல ஆண்டுகளாக விடுக்கும் கோரிக்கை நிறைவேறவில்லை. இவை தவிர அடிப்படை வசதிகளான சாலை, குடிநீர், வடிகால் உள்ளிட்ட வசதிகளுக்காக பல்லாண்டு காலமாக இந்த தொகுதி மக்கள் ஏங்கிய வண்ணமே உள்ளனர். இந்த தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் என்றால் ரசாயன கழிவுகள் நீர்நிலைகளில் கலப்பதை தடுக்க வேண்டும், பாசன வாய்க்கால்களை தூர்வாரி கரைகளை பலப்படுத்த வேண்டும், மண் திருட்டால் மலைவளம் அழிக்கப்படுவதை தடுக்க வேண்டும், உறுதி அளிக்கப்பட்ட மருத்துவ கல்லூரியை கட்டித்தர வேண்டும், கைத்தறி நெசவுக்கு ஊக்கத்தொகை அளித்து காக்க வேண்டும் ஆகியவற்றை சொல்லலாம். இலவசமாக எதுவுமே கொடுக்காதீங்க, வாக்குகளுக்காக வாக்குறுதிகளை வாரி வீசாதீங்க. எங்களுக்கு தேவையானதெல்லாம் சுத்தமான காற்று, சுகாதாரமான தண்ணீர், இதுக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணுங்க. நாங்களே உழைச்சிக்கிறோம், நாங்கள் உழைச்சிக்கிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த பகுதி மக்கள்.